ஆண்டவர் மறுமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லாரையும் இந்த ஆன்லைன் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கடந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவர் நிச்சயம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருப்பார் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அது சங்கீதம் 100:1-2 வாசிக்க கேட்கலாம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். நாம் இருக்கிற இடம் அவருடைய சன்னதி. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை ஆராதிக்க கூடுகிறோமோ, எங்கே நாம் இருக்கிறோமோ, அங்கே அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வருகிறவர் அல்ல, ஆல்ரெடி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கூடி வந்தாலே அவர் நம் நடுவிலே வாசம் பண்ண அவர் இருக்கிறார். ஆகவே எங்களோடு இணைந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதால் மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே, இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. உற்சாகமாய் கைகளை தட்டி நாம் பாடுவோம்.
திருரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீரே திருரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீரே உன்னதரே உயர்ந்தவரே இருள் நீக்கும் ஒளி விளக்கே மகிழ்ச்சியோடு சேர்ந்து சொல்லுமா மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மனமகிழ்ந்து பாடுகிறோம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதோ சின்னாபின்னமாய் மாறி இருக்கும். அவர் நம்முடைய உள்ளத்திலே வந்ததினாலே, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணையாக இருந்ததினாலே நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றியிருக்கிறார். அவர் செழிப்பாக மாற்றியிருக்கிறார். ஆகவே இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து உற்சாகத்தோடு கூட இந்த நல்ல வேளையில் பாடப்போகிறோம். அவர் மன்னிக்க தெரிந்தவர். வேத வசனம் சொல்லுகிறது ஒன்று யோவானின் புஸ்தகத்திலே 1:9 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவரை உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சேர்ந்து மன்னிக்க தெரிந்தவர். என் கூட சேர்ந்து இந்த பாடல் ஒரு பின் பாடல் மாதிரி நான் பாட, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களோட கூட சேர்ந்து இணைந்து நம்ம இந்த பாடலை பாட நல்ல கைகளை தட்டி பாடும். தெரிந்தவரே மனதுருக்கம் இறைந்தவரே கண்ணுக்குள்ளிமை போல எம்மை காக்கின்ற இரட்சகரே வழிபாத்து நிற்கின்றோம் வாருங்கள் இயேசையா வழிபாத்து நிற்கின்றோம் வாருங்கள் இயேசையா விழிநோக பண்ணாமல் விரைந்தோடி வாருமையா விழிநோக பண்ணாமல் விரைந்தோடி எல்லாம் சேர்ந்து செல்வோம். இயேசு ராஜா என்னோடு பேசும் தெய்வம் நீதானே. அவர் இயேசு ராஜா என்னோடு பேசும் ராஜா பேசும் தெய்வம் நீதானே. இயேசு மன்னிக்க மன்னிக்க தெரிந்தவரே அனைத்துக்கும் இருந்தவரே குளிமை போல் என்னை காக்கின்ற இரட்சகரே கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே ரத்தம் சிந்தி கருணையோடு எம்மை காக்க சிலுவையில் ஜீவன் தந்தி ஓ கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே ரத்தம் சிந்தி கருணையோடு எம்மை காக்க சிலுவையில் ஜீவன் தந்தி
வேண்டும் வர கேட்கின்றோம் மீண்டும் வர பார்க்கின்றோம் வேண்டும் வர கேட்கின்றோம் மீண்டும் வர பார்க்கின்றோம் ஆண்டவரே வாரும் ஐயா அன்பு முகம் காட்டும் ஐயா ஆண்டவரே வாரும் ஐயா அன்பு முகம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் இயேசு ராஜா என்னோடு எஸ் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசு நீர் எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே இருந்த இடத்துல நீர் பேசுகிற நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே எங்களை ஒரு நாளும் நீர் கைவிடுகிறவர் அல்ல திக்கற்றோடாய் விடேன் என்று சொன்னீரே ஆண்டவரே அவர் மன்னிக்க தெரிந்தவர் மன்னிக்க தெரிந்தவரே மனவுருக்கம் இருந்தவரே கண்ணுக்குளிமை போல் என்னை காக்கின்ற இரட்சகரே வழிபாத்து நிற்கின்றோ வாருங்கள் இயேசையா வழிபாத்து நிற்கின்றோ வாருங்கள் இயேசையா விழிநோக பண்ணாமல் விரைந்தோடி வாரும் ஐயா விழிநோக பண்ணாமல் விரைந்தோடி எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் இயேசு ராஜா என்னோடு பேசும் ராஜா பேசும் தெய்வம் நீதானே இயேசு ராஜா பேசு ராஜா என்னோடு பேசும் ராஜா பேசும் தெய்வம் நீதானே நல்ல கைகளை தட்டி சொல்லுமா குரலுக்கு ஓடோடி வருகிற தேவன் கூப்பிட்ட குரல் கேட்டு குறை தீர்க்க வருபவரே கொடுமையான வியாதியையும் குணமாக்கும் வைத்தியரே கூப்பிட்டு குரல் கேட்ட குரல் கேட்க வருபவர் கொடுமையான வியாதியையும் குணமாக்கும் வைத்தியரே கண்ணீரின் பாதையிலே கரம் பிடித்து நடப்பவரே சொல்லுவோம் ஆமென் கண்ணோக்கி பாரும் ஐயா கர்த்தாவே வாரும் ஐயா பாரும் ஐயா எல்லாம் சேர்ந்து சொல்லு இயேசு ராஜா இயேசு ராஜா என்னோடு பேசும் ராஜா பேசும் தெய்வம் நீதானே இயேசு ராஜா இயேசு ராஜா என்னோடு பேசும் ராஜா பேசும் தெய்வம் நீதானே மன்னிக்க தெரிந்தவரே மன்னிக்க தெரிந்தவரே மனதுருக்கம் நிறைந்தவரே கண்ணுக்குளிமை போல் என்னை ரட்சகரே வழிபாத்து நிற்கின்றோம் வாருங்கள் இயேசையா இயேசுவே விழிநோக பண்ணாமல் விரைந்தோடி வாரும் ஐயா விழிநோக பண்ணாமல் விரைந்தோடி சென்று சொல்வோம் உதவி செய்கிறீர்களாய் ஒப்பு கொடுத்த நல்ல தெய்வம் உம்மை போல இந்த உலகத்தில் யாருண்டு ஆண்டவரே
உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் யாருமே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் வாயங்களை தர கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை உயர்த்தி, தேவனை மகிமைப்படுத்தி. இது நல்ல தருணம், ஆண்டவரை உயர்த்தக்கூடிய நேரம். கிருபையாய் அவர் நம்மை தொடக்கூடிய நேரம். ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறது நேரம். ஜீசஸ் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவர் ஆராதனையில் பிரியப்படுகிறார். அதனாலதான் லூசிபர் என்கிற தேவ தூதன் தேவனை உயர்த்த அவன் தவறி போனதினாலே அந்த இடத்தை நிரப்புவதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்பிக்கையோடு அவர் நம்மை உயர்த்தும்படி வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நல்லவரே என் இயேசுயா, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும். ஓ எஸ், எல்லாரும் வலது கையை உயர்த்தி சேர்ந்து துதி உமக்கே. இருந்த இடத்துல அப்படியே ஆண்டவர் உயர்த்தி, உறவதரவா ஷரவா மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உன்னின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உன்னின் மாறா. எல்லாரும் சேர்ந்து துதிவு மக்கே, துதிவு மக்கே, கனம் உமக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஆமா ஆண்டவரே, ஒருவரும் உம்மை போல இல்லையா. சொல்றீங்களா சேர்ந்து, ஆண்டவரே உம்மை போல ஒரு மனிதனை தேடினோம், ஒருவர் இந்த பூமியில் இல்லை ஆண்டவரே. எங்களை ஆற்றும், எங்களை தேற்றும், எங்களுக்காக நிற்கும் யாரும் இல்லை ஆண்டவரே. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உன்னின் மாறா அன்பை அப்பா. நன்றி நன்றி. ஓ துதி உமக்கே.
அப்படியே சேர்ந்து அப்படியே சொல்லி சொல்லுங்க என் நாட்கள் முடியும் வரை அவரோடு கூட இணைந்து விடுகிறோம். அவரோடு கூட பேசுவதற்கும் அவரை தரிசிப்பதற்குமான அவரோடு கூட இணைந்து வாழ்வதற்குமான ஒரு தருணம் தான் இந்த ஆராதனை. இந்த ஆராதனை வேலையில் அவர் நம்மில் பிரியப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர் நம்மோடு கூட இணைந்து பிணைந்து விடுகிறார், நம்மில் பிரியப்படுகிறார். நான் அவர்களோடு கூட இருக்கிறேன், இவர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அவருக்குள் உண்டாகிறது. பல வேளைகள் நாம் ஈடுபடுகிறோம், எல்லா நேரமும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்பது இல்லை. ஆனால் விசேஷமாக இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார். அதனால் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆராதனை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி வலது கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லப்படும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை தொடர்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க உதவி.
ஜெபிக்க போகணும் என்னோட மனைவி ஜெபிப்பார்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ஆன்லைன் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவர் நம்மை அருமையாய் கிருபையாய் நடத்தினதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதுநாள் வரை ஆண்டவர் நம்மை வழி நடத்தினார், பாதுகாத்தார், சுகபலன் ஜீவனை தந்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், கிருபையாய் நம்மை வழி நடத்தினார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். தலைகளை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போகலாம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். துயாவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு திருவசனத்தினாலே எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் உன்னுடைய நாமத்துக்கு மகிமை வரப்பன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6:6 11 வரை உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6:6 போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோய்ந்து விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதில் இந்த செய்தியின் கருவார்த்தையாக 6 நான் குறிப்பிட விரும்புகிறேன். போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி. நாம் நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கண் பார்ப்பதினாலே திருப்தி ஆவதும் இல்லை, காது கேட்பதினாலே நிரம்பி வழிவதும் இல்லை. ஆனால் இங்கே பவுல்
இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது போதும் என்கிற மனதோடு கூட இருக்க வேண்டும் என்று நல்ல ஆலோசனையை அவர் கொடுக்கிறார். அது நமக்கும் இந்த வேளையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த செய்தியின் தலைப்பு கொஞ்சம் போதும், கொஞ்சம் போதும், லிட்டில் இஸ் எனஃப். கொஞ்சம் இருந்தாலே போதும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட உங்களை உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். இந்த அருமையான வேளையில் நாம் வாழ்வானாலும் சரி அழிவானாலும் சரி கொஞ்சம் நமக்கு போதுமானதாய் இருந்தால் அது போதும். நம்மை திருத்திக் கொள்ளவோ நம்மை அழித்து கொள்ளவோ கொஞ்சமே போதுமானதாக இருக்கிறது. பலமுறை பெரிய காரியங்களிலே நாம் தப்பித்து விடுகிறோம், ஆனால் கொஞ்ச விஷயத்திலே தான் நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். கொஞ்ச காரியத்தில், கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தில், சின்ன சின்ன காரியத்தில் நாம் சிக்கி தவிக்கிறோம். பெரிய காரியங்களை கண்டு நாம் விலகி ஓடுகிறோம். ஒரு மலையை பார்த்து, ஒரு பெரிய கல்லை பார்த்து ஒதுங்கி போகிறோம். ஆனால் தடுக்கி விழுவது சிறு கல்லாலே. கொஞ்ச காரியத்திலே நாம் தவறி விழுகிறோம். கொஞ்ச பயம், கொஞ்ச வெட்கம், கொஞ்ச விட்டு கொடுக்காதது, கொஞ்ச நீ பொறுமை இல்லாதது, கொஞ்சம் கீழ்ப்படியாமை, இப்படி பல காரியங்களிலே கொஞ்சத்திலே தான் நாம் அடிபட்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் போதிக்க விரும்புகிற ஒரு காரியம், கொஞ்சம் இருந்தால் போதும். நம்மிடத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பது இல்லை. கொஞ்ச காரியம் இருந்தால் போதும், கொஞ்சம் இருந்தால் போதும். நம்மிடம் அப்படி என்ன ஆண்டவர் கொஞ்சத்தை எதிர்பார்க்கிறார்? நாம் சில காரியங்களை தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 நான் வாசிக்கிறேன். உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும், கொஞ்ச பலன், லிட்டில் ஸ்ட்ரென்த், கொஞ்சோண்டு பலன். அங்கே பிலதெல்பியா திருச்சபைக்கு ஆவியானவர் எழுதும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து, அந்த திருச்சபை மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பல நெருக்கடிகள் உனக்கு வந்தது, பல வேதனைகள் வந்தது, பல அவமானங்கள் வந்தது, உன்னை நெருக்கினார்கள், உன்னை ஒடுக்கினார்கள், உன்னை துன்பப்படுத்தினார்கள், உன்னை சிறையிலே அடைத்தார்கள், ஆனால் உனக்கு இருந்த அந்த கொஞ்ச பலத்திலே என் வசனத்தை நீ கை கொண்டு என்னை மறுதலியாமல் இருந்தபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். பிரியமானவர்களே, நான் முதலாவது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். திறந்த வாசல் நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் பிலதெல்பியா திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை, வாக்குத்த வார்த்தையாக கர்த்தர் கொடுப்பதற்கு காரணம் என்ன? திறந்த வாசல், ஒருவரும் பூட்டக்கூடாத ஒரு வாசல். திறந்த வாசலை, பரலோகத்தின் ஆசீர்வாதமான வாசலை, அல்லது சுவிசேஷ திறந்த வாசலை, சபைக்குரிய ஆசீர்வாதமான வாசலை, உன் குடும்ப ஆசீர்வாதமான வாசலை ஒருவரும் அடைக்கக்கூடாதபடிக்கு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்பொழுது திறந்த வாசலை பிலதெல்பியா திருச்சபைக்கு கர்த்தர் வைத்தார் என்று வேதம் சொல்கிறது? தனக்கிருந்த கொஞ்ச பலத்திலே தேவனை மறுதலியாமல் கர்த்தருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டபடியினாலே. எப்பொழுது ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை வைக்கிறார்? தேவனை மறுதலிக்காமல், ஆண்டவரை தூஷிக்காமல் நாம் அவரை உறுதியாய், அவருடைய வசனத்தை உறுதியாய் கை கொள்ளுவோமே என்றால் திறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் நிறைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம், ஆனால் ஆசீர்வாதத்திற்கு திறவுகோளாக இருக்கிற கடைபிடிக்கக்கூடிய சில காரியங்களை நாம் மறந்து விடுகிறோம். எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு காரியத்தை நாம் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நமக்கு முன்னாடி வச்சு, இதை செஞ்சனா இந்த ஆசீர்வாதம், இதை கடைபிடித்தால் இதை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் பல முறை வேதத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். உபாகமம் 28:11 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளையின்படி கை கொள்ள நீ கவனமாக இருந்தாள் என்று சொல்லி ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பட்டியலை கொடுத்து, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் கொடுப்பேன்,
அதுலயே நீ கை கொள்ள தவறிட்டனா இந்த சாபங்களும் வந்து சேரும் என்று சொல்லி கூடவே ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வசனத்தை கை கொள்ளுவதற்கு நமக்கு கொஞ்சம் பலன் அவசியமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம், எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கும் நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டங்களினாலும் உங்களை மீட்டு தொடர்ந்து ஆண்ட சொல்றாரு, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் உங்கள் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தமாய் கொடுத்த அந்த கானான் தேசத்தை தம்முடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போவதற்கு பல சூழ்நிலைகளை நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்தாலும் 16வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். எவ்வளோ அற்புதங்களினால தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு செல்கிறார். ஆனால் 16:2 அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. கொஞ்சத்தில் ஆண்டவருடைய வசனங்களை நம்பாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் கடைபிடிக்காமல் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சத்திலே ஆண்டவரை மறுதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். யாத்ராகமம் 32வது அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில் இங்கே ஒரு காரியத்தை ஜனங்கள் செய்வதினாலே கொஞ்சத்தில் தவறி விடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள், அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதை பலியிட்டு, இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று ஆண்டவர் அவளை குறித்து வேதனைப்படுகிறார். கொஞ்சத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க. 40 நாள் மோசே அங்கே சீனாய் மலையிலே ஜெபித்து கீழே இறங்கி வருவதற்கு முன்பாக ஜனங்கள் மனம் மாறிவிட்டார்கள். சில நேரத்தில் நாம் கூட ஆண்டவர் கொடுக்குற அந்த இன்ஸ்டன்ட் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். We always expect instant, you know, miracle. Instant-ஆக நடக்கணும், உடனே நடக்கணும். ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி அனுமதிப்பதில்லை. நம்முடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து, நம்முடைய நம்பிக்கையின் அளவை பொறுத்து. ஏன்னா நிறைய பேர் ஆண்டவருக்கு தூஷிக்கிறவளாய் மாறி போனார்கள், ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறார். திறந்த வாசல். பிரியமானவர்ல, நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தை வைத்து கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொள்ள முயற்சிக்க வேண்டும். பல சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டுடைய வசனத்தை விட்டு விலகி விடுகிறோம். பல நிலைமைகளில் ஆண்டுடைய வார்த்தையை விட்டு நாம் வழி விலகி போக ஆரம்பித்து விடுகிறோம். யோபுவை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது, யோபுக்கு கிட்டத்தட்ட 90% எல்லாத்தையும் அவர் இழந்துட்டார். அவருடைய மாடு ஆடு அவர் வைத்திருந்த ஒட்டகம் எல்லாமே இழந்து போனது. கடைசியில் மிஞ்சினது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி, ஒரு சிலர் தான். ஸோ இப்படி எல்லா இழப்புகள் நடுவிலையும் அவருடைய மனைவி சொல்கிற வார்த்தையை நீங்கள் கேளுங்க. யோபு 2வது அதிகாரம் 9வது வசனம், அப்பொழுது அவள் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்
என்றால். அதற்கு யோபு என்ன சொல்றார் பாருங்களேன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இழப்புகள் நடுவில் கூட யோபு தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நின்றார். பலன் இல்லை, இதுக்கப்புறம் ஆண்டவரை நம்புவதற்கு, இதற்கப்புறம் ஆண்டவர் விசுவாசிப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை, ஏன்னா எல்லாமே இழந்து போனது. மிஞ்சிருக்கிறது கொஞ்சம்தான், ஆனால் இந்த கொஞ்ச பலத்திலே ஆண்டவரை உறுதியாய் நம்புகிறார், வசனத்தை கை கொள்ளுகிறார், வசனத்தில் உறுதியாய் நிற்கிறார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையிலே அவர் உறுதியாய் நின்றதினாலே அவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் நன்மையும் மட்டுமல்ல தீமையும் பெற வேண்டாமோ. அந்த கொஞ்ச பலன், அதனால தான் யோபுவுடைய சரித்திரத்தின் கடைசியிலே நாம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக பல மடங்கு உயர்ந்து ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். யோபுவுடைய வாழ்க்கை சரித்திரம், யோபுவை போல நம்மை ஆண்டவர் சோதிப்பார் என்று நான் சொல்ல வரவில்லை. அவரவர்களுக்கு எவ்வளவு சோதனையை ஆண்டவர் அனுமதிக்க முடியுமோ அவ்வளவுதான். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆண்டவர் ஒரு நாளும் விடமாட்டார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஆகவே கொஞ்ச பலன் இருந்தும் ஆண்டவரை மறுதலியாமல், ஆண்டவரை விட்டுவிடாமல் நாம் பின்பற்ற கடவோம். நன்மையை மட்டுமே நாம் எதிர்பார்த்து சில தீமையான காரியங்கள், சோர்வான நேரத்தில் ஆண்டவரை விட்டு விலகி போவதற்கு நம்முடைய இருதயத்தை ஒரு நாளும் நாம் திசை திருப்பவே கூடாது. முறுமுறுப்பதற்கு நம்முடைய உள்ளத்திலே ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது. நாம் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறோம், பரவாயில்லை, ஆண்டவர் அதை பொறுத்து கொள்ளுகிறார். ஆனால் ஒரு நாளும் அவரை தூஷிப்பதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும், ஒவ்வொரு வேதனைக்கு பிறகும் அடுத்த ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கும், அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பதற்கும், அந்த ஆசீர்வாதங்களுக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காகவே சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். இல்லை என்றால் என்ன நடக்கும்? நம்மை ஆண்டவர் நேரடியாக ஆசீர்வாதத்தை விட முடியும், அவரால் முடியும். ஆனால் சோதனையை அனுமதிப்பதற்கு காரணம் என்ன? பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லையே. அந்த ஆசீர்வாதம் வந்தவுடனே நான் என்னால் கிடைச்சது அப்படின்னு சொல்லிடக்கூடாதில்ல. அதனால தான் ஆண்டவர் பாடுகளின் நடுவே சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். ஊழியத்தின் பாதையில் கூட நாம் அடுத்த மைல்கள் போவதற்கு முன்பாக பலவிதமான நெருக்கடிகள், ஊழியக்காரர்களை குறித்து சில நேரத்தில் நான் யோசிக்கும் பொழுது, இன்றைக்கு இருக்கிற அவர்களுக்கு மேன்மை, இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை கண்டு ஜனங்கள் தூஷிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஜனங்கள் அவங்களுக்கு என்ன குறை, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் அவர்கள் பட்ட தியாகங்களுக்கு தான், அவர்கள் விட்ட கண்ணீருக்கு தான், அவருடைய முழங்கால்களுக்கு தான், அவர்கள் ஓடின ஓட்டத்துக்கு தான் அவங்கள போல் ஓட முடியாது. ஊழியக்காரங்களை மாதிரி ஓட முடியாது. நம்ம கூட நின்று சப்போர்ட்டிவாக நிற்கலாம், ஆனால் அவங்கள போல் தாங்க முடியாது. அவர்களுக்கு வந்த வேதனையின் போல நம்மால் அனுபவிக்க முடியாது. ஆகவே தான் ஊழியக்காரர்களை கர்த்தர் அடுத்த நிலைமையில் கொண்டு போகும்பொழுது சிலருக்கு அது ஏற்காது, சிலர் பொறாமைப்படுவார்கள், பரவாயில்லை. ஆனால் அவர்களுக்கு, அவர்கள் செய்த நற்கிரியைகளுக்கு ஏற்றது போல, அவர்கள் செய்த ஊழியத்துக்கு ஏற்றது போல கர்த்தருடைய மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் ஆரம்பித்து விடுகிறார். அல்லேலூயா. உலகத்தில் ஒரு வேலை செய்யும் பொழுது, ஒரு கூலி வேலை செய்யும் பொழுது அந்த மாதத்துக்குரிய சம்பளத்தை அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ அவருக்கு பணிவிடை செய்யும் பொழுது, அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அந்த மாதம் சம்பளம் மட்டும் அல்ல, நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தம்முடைய தாசர்களுக்கு கர்த்தர் வைத்து விடுகிறார். அந்த கம்பெனியில் வேலை செய்கிற வரதான் அங்கே மரியாதை, ஆனால் இந்த கம்பெனி கவர்மெண்ட் ஹெவன்லி கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை, நன்மையை இங்கு மட்டுமல்ல, இம்மையிலே மட்டுமல்ல, மறுமையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்து போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கொஞ்ச பலன் இருந்தும், இழப்புகள் நடுவில், சோதனை நடுவில், வேதனை நடுவில், கஷ்டத்தின் நடுவில், நெருக்கடியின் நடுவில் நாம் பலன், கொஞ்ச பலன் இருந்தும் நாம் அவரை மறுதலியாமல் அவர் வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது நிச்சயம் அதுக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷகத்தில் 19வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அந்த கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவளை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். பாருங்களேன், கொஞ்சத்தில் உண்மை,
உண்மை கொஞ்சம் இருந்தால் போதும், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும், ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தில் உண்மையாக இருப்போம், நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளிடத்தில் உண்மையாக இருப்போம், நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவியினிடத்தில் உண்மையாக இருப்போம், நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கணவனிடத்தில் உண்மையாக இருப்போம், நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளிடத்தில் உண்மையாக இருப்போம், நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரிடத்தில் உண்மையாக இருப்போம், நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற சமுதாயத்தில் நாம் உண்மையாக இருப்போம். கொஞ்ச காரியத்தில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, இருந்த இடத்துல நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, அநேகத்தில் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வாதமாய் வைக்கிறார். எனக்கு இன்று இந்த வேலையாக சில ஒரு ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அழகாக சொன்னார், எல்லாருக்கும் எல்லா பொறுப்புகளையும் ஆண்டவர் கொடுத்து விடுவதில்லை. அவர் காட் இஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் வெரைட்டி. நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் வெரைட்டியை எதிர்பார்க்கிறார். விதவிதமான ஆசீர்வாதங்கள், விதவிதமான அற்புதங்கள், அல்லது விதவிதமான வரங்களினாலே கர்த்தர் நிரப்புகிறார். ஒருத்தர் கண்ணாக இருக்கிறார்கள், ஒருத்தர் கையாக இருக்கிறார்கள், ஒருத்தர் காலாக இருக்கிறார்கள். கண்ணாக இருக்கிறவர்கள் எதற்கு சமமாக இருக்கிறார்களாம்? தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு சமமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம் அவர்கள் சிறப்பாக அதை செய்யட்டும். சில கையாக இருக்கிறார்கள், பணிவிடை செய்யக்கூட ஊழியம், திருச்சபையை கவனிப்பது, ஊழியக்காரரை ஆதரிப்பது, பணிகளை செய்வது, ஓடி உழைப்பது, சிலருக்கு கை என்கிற அந்த ஆசீர்வாதங்களை கொடு. கையாய் சிலர் ஊழியம் செய்கிறார்கள், அது அந்த ஆசீர்வாதம். சிலர் காலாக இருக்கிறார்கள், பயணியர் மினிஸ்ட்ரி, மிஷினரி, அவர்கள் பல நாடுகளுக்கு, பல தேசங்களுக்கு, அல்லது பல மாநிலங்களுக்கு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற மிஷினரிகளாக இருக்கலாம். மலைகளின் மேல் அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வேறும் சொல்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொஞ்ச காரியத்தில், கொஞ்ச திறமையில், கொஞ்ச அறிவில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது அதை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ரெண்டாவது ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 17:20 நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 17:20 அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எப்பொழுது? கடுகு அளவு விசுவாசம். முதல்ல நான் சொன்னேன், கொஞ்ச பலன் இருந்தால் போதும். ரெண்டாவது நான் சொல்றேன், கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும். ஆண்டவர் பாருங்க, கடுகு விதை என்பது ரொம்ப சிறியதான விதை. அந்த சிறிய விதை விதைக்கப்படும் பொழுது அது ஒரு மரமாக மாறுகிறதாம். கடுகு செடி என்று சொல்ல மாட்டார்கள், கடுகு மரம். அது பறவைகள் வந்து அமரத்தக்கதாக பெரிய மரமாக வளர்கிறதாம். விதையோ சின்னது, நம்முடைய விசுவாசம் கூட சின்னது தான், ஆனால் பலன், மிகுந்த பலனை உண்டாக்குகிறது. கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழு என்று சொன்னாலும் அது விழும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி ஒரு ஒப்புமையை கர்த்தர் கொடுக்கிறார், அப்படி ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கொஞ்சம் விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும். உண்மையான விசுவாசம் என்பது பலன்களை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விசுவாசம். அது மலையை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம். கடுகு சின்னது தான், ஆனால் ஆசீர்வாதங்கள் பலன் மிகுந்த பெரியது. நீதிமான் இதனாலே பிழைக்கிறான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விசுவாசத்தினாலே நமக்கு முதலாவது பிழைப்பு உண்டாகிறது. ரெண்டாவது, யோவான் 11:40 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். முதலாவது விசுவாசத்தினாலே பிழைப்பு உண்டாகிறது, ரெண்டாவது விசுவாசத்தினாலே தேவ மகிமையை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை, க்ளோரியஸ் திங்ஸ் வில் ஹேப்பன்ஸ் வென் வி ஹாவ் அ ஃபெய்த் ஆன் ஹிம். நம் ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைக்கும் பொழுது மிகப்பெரிய மகிமையை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மூன்றாவது, ரோமர் 10:9 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு என்றால் விடுதலை. தேவனின் விசுவாசத்தினாலே, விசுவாசிப்பதினாலே நமக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தார் கேட்குறாங்க, எவ்வளோ நான் கூலி கொடுக்கணும், எவ்வளோ தட்சணை வைக்கணும், எவ்வளோ நான் பணம் கொடுக்கணும், எவ்வளோ நான் என்னத்தை செய்யணும், என்ன காணிக்க கொடுக்கணும், எதுவுமே தேவையில்லை.
கர்த்தரை விசுவாசிச்சா போதுமே. விசுவாசிக்கிறவளே ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே தேவ மகிமை பெறுகிறோம். ஆகவே விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும். கொஞ்சம் விசுவாசம் அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வர ஆரம்பித்து விடும். கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது நான் சொன்னேன், கொஞ்சம் பலன் இருந்தால் போதும். ரெண்டாவதாக, கொஞ்சம் விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும். மூன்றாவது, கொஞ்சம் விட்டு கொடு அல்லது கொஞ்சம் கொடு. இங்கே ஆனாலும் என்று ஒரு வார்த்தை, ஆகிலும் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் பேதுருவின் இடத்துல பார்க்குறோம். அது லூக்கா எழுதின சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 5:4-5 நாம் வாசிக்கும் பொழுது, ஆகிலும் என்று அவர் ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதாவது 5:4-5 வாசிக்கிறோம். அப்பொழுது போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி இயேசு கிறிஸ்து, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அந்த ஆகிலுன்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். பேதுருவை பார்த்து கொஞ்சம் தள்ளி போய் வலையை போடு அப்படின்னா அவர் மீன் பிடிக்கிறவர், அவருக்கு தெரியாதா? பேதுருக்கு தெரியாதா எப்போ மீன் பிடிக்கணும் அப்படின்னு? ராத்திரியெல்லாம் தான் மீன் பிடிக்கிறாங்க, ஏன்னா இரவில் மீனை ஈஸியாக அகப்படும். ஆனால் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் மீன் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் பகலில் சொல்கிறார், எந்த ஒரு வேலையும் நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம இருந்தாலும் அதை விட ஆண்டவருக்கு அதிகமாக தெரியும். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்ன நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எப்படி இதை டிசைட் பண்ணுறதுன்னு யோசிக்கல. நீ படிச்சிருக்கலாம், பட்டம் வாங்கியிருக்கலாம், மிகப்பெரிய அறிவாளியாக புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது, அமைதியாய் இருக்கும் பொழுது, அவர் சொல்லுவதை செய்யும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். எப்படிங்க, எப்படி அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு, ஆகிலும் நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவர், அதனால் நான் போகிறேன், அந்த அதனால் ஆகிலும்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையினால தான் வலைகள் கிழியத்தக்க மீன்களை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். இதுதான் கண்மூடித்தனமாய் விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம். நான் என்கிற அந்த எனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு கர்த்தர் சொல்லுகிறதை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு ஒரு கூட்டம். அதில் தான் பேதுரு ஆண்டவர் அழகாக மெச்சிக்கொள்கிறார். அதனால தான் என்னை பின்தொடர்ந்து வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனை மாற்று வேணாம். நிச்சயம் சொன்னது போலவே மீன்களை எப்படி வலையை போட்டு பிடிச்சார், அந்த மாதிரி மனுஷங்களை நிறைய பேர் ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்தினார் பேதுரு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகிலும் நீர் சொல்லுகிறபடி, எனக்கு தெரியும்பா, நான் ட்ரை பண்ணுறேன், நான் ஓடுறேன், என்னால் முடியாது, நான் ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் நீங்கள் சொல்கிறதுனால நான் செய்கிறேன் அப்படி சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் சிலர் சொல்லுவார், திரும்ப போய் செய்யன்னு சொல்வார், செய்த காரியத்தை திரும்ப ட்ரை பண்ண அப்படின்னு சொல்வார். இல்லை ஆண்டவரே, எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டோம், டாக்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க, ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க, நான் ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் ஆகிலும் அப்படி சொல்லி பார்ப்போம். நிச்சயம் அதற்குரிய ஆசீர்வாதங்கள். நம்மளால் முடியாதுதான் இருக்காது என்று தெரியும், ஆனாலும் ஆகிலும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு. எப்படி சாதாரண தண்ணீரை கொண்டு திராட்சை ரசமாய் மாற்ற முடியும்? ஆகிலும் நீ சொல்லுகிறபடி நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். தெர் இஸ் நோ க்வெஸ்டின். நீங்கள் சொன்னால் நாங்கள் அதை செய்கிறோம்ப்பா. அவர் என்ன சொல்லுகிறார், அதை செய்யுங்கள் என்று மரியாள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொன்னார். ஆதியாகமம் 22:2 ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஏக புத்திரன் சுதன், ஒரே குமாரன், அவனை எனக்கு பலியிடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் சொல்லியிருப்பார், ஒருவேளை இதில் எழுதியிருக்கலாம் இல்லைன்னு தெரியல, மாம்சீகமாக நம்ம ஆண்டவரை ஆபிரகாம விசுவாசின் தகப்பன் சொல்கிறோம், ஆனால் நாம் அப்படி சொல்லுவோமான்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு மனுஷன் தான், அவர் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா நான் யோசிக்கிறேன். அவர் ஆண்டவர் பிள்ளையை கேட்கும்பொழுது போராடியிருப்பார், இந்த ஆண்டவரே, இத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, அந்த பிள்ளைய போய் நீங்கள் கேட்குறீங்களே. நிச்சயமாக மனசில் பல போராட்டங்கள் இருந்திருக்கும், பல வேதனைகள் இருந்திருக்கும், பல கவலைகள் இருந்திருக்கலாம். இருந்திருக்கும்னு நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, நான் நம்முடைய இடத்துல இருந்து நான் யோசித்து பார்க்குறேன். இருந்திருக்கலாம், யோசித்துருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். அதனால ஆண்டவர், ஆகில் நீங்கள் சொல்கிறீங்க,
ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா தெரியுமா, செத்தாலும் மறுபடியும் உயிரோடு எழச் செய்வார். ஏன்னா செத்து போன கர்ப்பத்தையே உயிர்த்த செய்த ஆண்டவர் தப்பிள்ளையே. இன்னொரு ஒரு பெரிய விசுவாசம்னா ஆண்டவர் தான் கொடுத்தார், ஆண்டவர் தான் கொடுத்தார், திரும்ப அவர் கொடுக்க முடியுன்ற மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால் தன் பிள்ளையை அவர் விட்டு கொடுப்பதற்கு போகிறார். அப்போ தான் கை ஓங்கும் போது உன் விசுவாசத்தில் நீ உறுதியாக இருந்துட்டப்பா, அதனால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆபிரகாமை கொண்டு மிகுந்த ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு தகப்பன், இந்த உலகத்தின் தகப்பன் என்று சொன்னால் ஆபிரகாமைத்தான் சொல்ல முடியும். அவர் விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் தகப்பனாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். இப்போ யோசித்து பாருங்கள், ஒரு ஈசாக்கை இழப்பதற்கு முயற்சி செய்தார், பல பேரை ஆண்டவர் அவருக்கு கொடுக்க, ஈசாக்கியும் கொடுக்க இழக்க விடலை, எவ்வளோ பெரிய ஆண்டவர் சேர்த்துட்டார். பிரியமானவர்களே, உங்களை நான் பார்த்து சொல்லுகிறேன், இந்த அருமையான வேலையில் ஒருவேளை ஆண்டவர் நம்மிடத்தில் பிள்ளையே கேட்க மாட்டார், நம்மிடத்தில் இருக்கிற உசிதமானதை ஆண்டவர் கேட்பார். ஆண்டவருக்கு விட்டு கொடுக்குறோமா, ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்குறோமா யோசித்து பாருங்கள். சிறப்பானதை ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்கும் பொழுது அதை பல ஆயிரமாய் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம். சில காரியத்தை விதத்தில் நமக்கு எடுத்துக்காட்டாக கத்த சொல்லியிருக்கிறார். எல்லாரும் காணிக்கப்படும் பொழுது ஒரு விதவை தாய் தன்னிடத்தில் இந்த ரெண்டு வெள்ளிக்காசை ஆண்டவருக்குன்னு கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இவங்க எல்லாரும் அப்படி, இவங்க தான் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. தன்னிடம் இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள், இருந்ததே அவ்வளவு தான், அந்த கொஞ்சம் தான், அதை ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள். அவர்களை தான் ஆண்டவர் வெச்சு கொள்ளுகிறார். ஐந்தப்பம் இரண்டு மீன் கொஞ்சம் தான் இருக்குது அந்த சின்ன பையன்கிட்ட, அதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறான். அதை ஆண்டவர் பிளஸ் பண்ணி 5000 பேருக்கு போஷித்தார் என்று சொல்லப்படுகிறது. சாரிபா தூரில் இருக்கிற விதவை கொஞ்சத்தை தன் ஊழியக்காரன் கேட்பதினாலே கொண்டு வந்து கொடுக்குறான். கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் ஆசீர்வாதம் பாருங்கள், வறட்சி நீங்கிற வர அந்த வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையாமல் இருந்துச்சுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கொஞ்சம் அண்ணால் தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை அதான் இருக்குது, அவ்வளோதான், இதுதான் மிச்சம், அதையே ஆண்டவன் கொடுக்கிறார். பாருங்க, சாமுவேல் இல்லை என்றால் முதல் தீர்க்கதரிசி இல்லை, சாமுவேல் இல்லை என்றால் ராஜாக்கள் உருவாக்கப்படவில்லை, சாமுவேலை தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாய் மாற்றினார். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுக்கலாம். ஐயோ, என்கிட்ட நிறைய இல்லையே, ஆண்டவருக்கு கொடுக்கறது என்கிட்ட எதுவுமே இல்லையே, உங்ககிட்ட எது உசிதமானதே அது ஆண்டவருக்கு கொடு. உசிதமான காரியத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள், விட்டு கொடுங்கள். விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவோர் விட்டு கொடுப்பதில்லையாம். நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்க பழகிக்கொள்ளலாம். கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, கொஞ்சத்தை ஆண்டவருக்கு என்று விட்டு கொடுங்கள். ஆகிலும் நீர் சொல்வதைப் போல என்று சொல்கிற அந்த வார்த்தையை நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிரியமானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக மூன்று காரியங்கள். கொஞ்சம் போதும், பெருசாக ஆண்டவர் நம்மகிட்டருந்து எதையும் எதிர்பார்க்கல, கொஞ்சம் போதும். என்னென்ன? கொஞ்ச பலன் இருந்து வசனத்தை மறுதலியாமல் கை கொண்டால் போதும். கொஞ்ச பலனோடு கூட வசனத்தை நாம் கை கொள்ளுவோம். கொஞ்சம் விசுவாசம் வைத்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து நாம் புறப்பட்டு போவோம். நம்புவதற்கு இந்த உலகத்தில் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் விசுவாசத்தை வைத்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து நாம் புறப்படுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, மகிமையை, ரட்சிப்பை அவர் விளங்க பண்ணுவார். கொஞ்சம் விட்டு கொடு, அல்லது கொஞ்சம் ஆண்டவருக்கென்று கொடு. கொஞ்சம்தான், அதை ஆண்டவருக்கென்று கொடு. இதுதான் இருக்குது என்கிட்ட, இதை வச்சு தான் ஏதாவது என் வாழ்க்கையை நடத்தணும், இதை வச்சு தான் நான் போகணும், அதை ஆண்டவர் கேட்கும் பொழுது கொடு. எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்க மாட்டார், நீ கொடுத்து பார், நிச்சயம் அதுக்குரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, பலாபலன்களை ஆண்டவனுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். விட்டு கொடுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கொடுங்க, கொஞ்சம் போதும். கடைசியாக நிறைவாய் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், கொஞ்சம் போதும். நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம், அதிலே சந்தோஷம் உண்டு, அதிலே மகிழ்ச்சி உண்டு. இல்லாத ஒன்றை வாங்கி கொடுப்பதை விட இருக்கிறதை கொடுப்பதிலே அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லுவார்கள். நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற மகிழ்ச்சி, அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், நாம் பலனை பெறுகிறோம். எத்தனையோ மிஷினரிகள், ஊழியக்காரர்கள், தன்னுடைய ஊழியக்காரர்கள் தன்னை அர்ப்பணித்து ஆண்டுடைய பணியை செய்கிறார்கள். அவர்களுக்கு இருப்பதிலே கொஞ்சத்தை
கொடுத்து பாருங்கள். நம்மை சுற்றிலும் எவ்வளோ ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறார்கள், உதவியற்றவர்கள் இருக்கிறார்கள். நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை அவளுக்கு கொடுத்து பார்ப்போம். எவ்வளவு மகிழ்ச்சி! உன்னோடு இருக்கிற விசுவாச சக ஊழி விசுவாசிகள் உண்டு, அவர்களுக்கு உங்களுடைய கொஞ்சத்தை எடுத்து உதவி செய்து பாருங்கள். உலகம் உங்களை போற்றும். உங்களுக்கு இல்லாத நிலைமையிலே அவர்கள் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். பிரியமானவர்களே, கொஞ்சம் போதும், கொஞ்சம் போதும் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், கொஞ்சம் போதும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம், கொஞ்சம் போதும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம், கொஞ்சம் சிரிப்பு போதும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மைகளை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்று வேறும் சொல்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு கூட, எனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு கூட உம்முடைய வார்த்தையை மறுதலியாமல் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்ய, எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு கூட உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை செய்ய, எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு கூட விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய, எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு கூட உமக்கு என்று வாழ்ந்து விட உதவி செய்ய. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பலத்தோடு கூட, கொஞ்ச பலத்தோடு கூட கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வாழ இன்னும் கிருபை செய்யும். பொல்லாத உலகத்திலே நாங்கள் சுற்றி வாழ்கிற இந்த சமுதாயத்திலே உமக்கென்று அர்ப்பணித்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு இன்னும் இரக்கம் செய்வீராக. உம் நாமும் உயர்த்தப்படட்டும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். நாங்கள் போடுகிற எல்லா இந்த ஊழிய காரியங்களிலும் எங்களோடு கூட பங்கெடுங்கள். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் எங்கள் ஊழியங்களை தாங்கலாம். கிராம பகுதியிலே ஊழியம் செய்வதனாலே இங்கே இருக்கிற விதவை தாய்மார்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறோம். நீங்கள் ஒத்துழையுங்கள். மிஷினரிமார்களை தாங்குகிறோம் திருச்சபையாக சேர்ந்து. சிறுபிள்ளைகளுக்கு என்று ஊழியம் நடக்கிறது, வாலிபர்களுக்கு என்று ஊழியம் நடக்கிறது, மிஷினரி ஊழியம் நடக்கிறது. பலதரப்பட்ட ஊழியங்களை இணைந்து ஆண்டுடைய பணியை நிறைவேற்றுகிறோம். உங்களால் இயன்ற காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.